பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆசத்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். மிகுந்த இரக்கமும் அன்பும் உள்ள பராபரனே, பாவங்கள் பல புரிந்து குற்ற தீர்ப்புக்கு உரியவர்களாக இருக்க எங்களுக்கு தேவரி இறங்கி பாவ சிறையிலிருந்து எங்களை மீட்டு உம்முடைய ஒப்புரவாக்கி கொள்ள உம்முடைய ஒன்றான குமார் எங்களுக்காக பாடுகளும் மரணம் அடைமுடி ஒப்பு கொடுத்து அவர் அடைந்த நிந்தையும் துன்பத்தை பற்றிய செய்தியும் நாங்கள் தியானித்து பாவ உணர்ச்சினால் வருந்தவும். அவர் சம்பாதித்த மீட்பை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும். அவருடைய உண்மையான அன்பு கொண்ட மக்களாக வாழவும். பரிசுத்தாவினை கொண்டு எங்கள் உள்ளத்தில் தூண்டுதல் அளித்தல் வேண்டும் என்று பணித மனதோடுமை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாகவும் ஜபமாலை கீர்த்தனையிலே 82வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 82. விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா, உந்தன் சிலுவை என் மேன்மை, சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். 82வது கீர்த்தனை பாடுவோம். வந்தன் செலுவாயன் மேன்மை சுந்தரமேந்த போவே எந்த மேன்மைகள் விந்தைக்கேருசேசுராஜா வந்தன் செலுவாயன் மேன்மை திரண்ட ஆசே உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுபினோ குருசை நோக்கே பார் எனக்கு குருசை நோக்கே பார்க்க எனக்கு உரிய பெருமையாவோ மற்பமே உரிய பெருமையாவோ மற்பமே வந்தன் செலுவாயன் மேன்மை ஓம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவாற்றா ஜீவநதியா தூங்கரத்த ஓற்றல் மோழே தூங்கரத்த ஓற்றல் மோழே தூய்மையடைந்து மேன்மையாகினே விந்தைக்கேருசேசுராஜா வந்தன் செலுவாயன் மேன்மை சென்னிவிலா கை காணின்று செந்துதரோ துயரோடன்பு மன்னாயேதாய் போன்ற காட்சே மன்னாயேதாய் போன்ற காட்சே ஏன் நாளிலுமே எங்கும் காணே விந்தைக்கேருசேசுராஜா உந்தன் செலுவாயன் மேன்மை காணிக்கையேந்தேடுவேன் எந்த ஆரோ
சிலோம காளிக்கிறேன் விந்தை கேருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவாயன் மேன்மை உந்தன் சிலுவாயன் மேன்மை கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக அவருமாதாவியோடும் இருப்பாராக பிரார்த்தனை செய்வோமாக சர்வ வல்லமையுள்ள நித்திய பரோபரினே கிருபை தயமுள்ள பிதாவே தேவரின் லட்சிப்புண்டாகும் திருவசனத்தை கட்டளையிட்டு அதில் உள்ள திருச்சித்தையும் கரையறுவழி எங்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தின காமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரங்களை கிருபாகட்சமாக நோக்கி பார்த்து உம்முடைய திருவசனத்தில் அடங்கிய உச்சிதமான போதைகளுக்கு நன்றாய் தெரிய பண்ணவும் நாம் உடைய திருவசனத்தை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டு அதை கவனமாக கேட்டு படித்து அதை கேட்டபடி செய்து நடக்கும் ஆவியினுடைய வரங்களை தந்தல்ல வேண்டும் என்று உமது நேசகுமாராக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம் சுவாமி. பரிசுத்த செவ்வாய்க்கிழமை ஆகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோவான் என்பது எழுதின சுவிசேஷம் 12:25-33 யோவான் 12:25 துவங்கி தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை எழுந்து போவான் இந்த உலகத்தின் தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது நான் என்ன சொல்வேன் பிதாவே இந்த வேலையிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனா ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார் அப்பொழுது மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கின்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்கி அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சில தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தமாக உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாவற்றையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார் தாம் இன்ன விதமான மரணமாய் மறிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார் என்பது வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடமளித்து காப்பாராக ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்து மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்தில பிதாவாகிய பிரபுவை விசுவாசிக்கின்றேன். அந்த ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாயினால் கர்ப்பமாக உற்பவித்து கண்ணீரிடத்தில் பிறந்து பொந்தி பிளாத்துக்கு பாடுபட்டு சூழலில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மருத்துவத்தை உயிர்த்திருந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய பிராவணியில் வளர்ந்து விட்டிருக்கிறார். அடுத்துல ஜீவ்லோரி மருத்துவ ஞாந்திருக்க வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பசுவோட ஐக்கியமும் பாவமணிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன். நாம் அறிக்கிட்டு விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல நமது மரணம் மட்டும் இல்லத்திற்கெல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக ஆமேன். அமருவோம். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக அருளுரைக்கு நம்மை ஆயத்த பண்ணும் வண்ணமாக ஞானப்பட்ட புத்தகத்தில் 56 ஞானப்பட்டியின் 3 பாடுவோம். ஞானப்பட்டியின் 56:3 சரணங்கள். இயேசு உமது 5 காயம் நோவும் சாவும் எனக்கு எந்த போரிலும் சகாயம் ஆறுதலுமாவது உம்முடைய வாதையின் நினைவு என் இதயத்தின் மானத்தின் இச்சை மாழுவதற்காக என்னிலே தரிப்பதாக 56 ஞானப்பட்டியின் 3 சரணங்களை பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். Thank you.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதே தேவரி, எங்களுடைய பரிசுத்த வசனத்தை பரிசுத்தமாக்கியுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமான விசுவாசிகளே, நேற்றைய தினத்தில் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக ஆதாமை குறித்து நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஈசாக்குவும் கிறிஸ்துவும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல எதுவும் புதிதாக சொல்லப்போவதில்லை, உங்களுக்கு தெரிந்ததை கோர்வைப்படுத்தப் போகின்றேன். ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வர புதிதாக இருக்கலாம். முதலாவது காரியம், ஈசாக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன். ஆதியாகம புத்தகம் 17:19. ஈசாக் என்பவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன். இயேசுவும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டார். ஏசாயா தீர்க்க தரிசனம் புத்தகம் 7:14. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஆகவே ரெண்டு பேருமே வாக்கு தத்தம் செய்யப்பட்டவர்கள். இரண்டு பேருடைய பிறப்பும் தங்களுடைய தாய்மாரிடத்திலே முன் அறிவிக்கப்பட்டது. ஆதியாகம புத்தகம் 18:9-10. அந்த அம்மா சிரிக்கிறாங்க, நீ ஏன் சிரிச்ச? சாராய் சாரால் ஆனதுக்கு காரணம் நகைத்தல். எனக்கு குழந்தையே பிறக்காது, நீங்க போய் குழந்தை பிறக்குன்னு சொல்றீங்களே. ரெண்டு பேருடைய தாய்மாரிடத்திலும் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி முன் அறிவிக்கப்பட்டது. லூக்காளு சுவிசேஷம் 1:30. கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசுவாதமுள்ள வார்த்தைகளை கத்த தன் தூதர்களை அனுப்பி சொல்கிறார். ரெண்டு பேருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். ரெண்டு பேருமே தாய்மார்களிடத்தில் முந்தி அறிவிக்கப்படும். ரெண்டு பேருக்குமே முன்னாடியே அவங்க பேர் என்ன என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகம புத்தகம் 17:19 வாசித்தா,
அவர்களுக்கு என்ன பேர் சொல்ல வைக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவி ஆகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரி பெறுவா, அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. லூக்காளர் சுவிசேஷம் 1:31 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ரெண்டு பேருக்குமே பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கப்பட்டவர்கள். வேதத்தில் அப்படி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. யோவானுக்கு அப்படிதான் சொல்லப்படுகிறது. 4வது காரியம், ரெண்டு பேருடைய பிறப்பும் இயற்கைக்கு வித்தியாசமானது. எப்படி இயற்கை வித்தியாசமானது? சாராள் என்பவள் மலடி, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போனது. ஆதியாகமம் 18:12. அப்படிப்பட்டவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது புதிய ஏற்பாட்டில், எலிசபெத்துக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாள் கன்னிகை, புருஷனை அறியாதவள், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ரெண்டு பேருடைய பிறப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, வித்தியாசமானது. இந்த ரெண்டு பேரும், 5வது குறிப்பாக, இந்த ரெண்டு பேருமே பிதாவினுடைய ஒரே நேசகுமாரர்கள். ஆதியாகமம் 22:2, உன்னுடைய குமாரன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்காக பலி செலுத்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நேசகுமாரன் என்று சொல்லி ரெண்டு பேருமே அழைப்பு பெறுகின்றார்கள். 6வது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ரெண்டு பேருமே சொந்த ஜனத்தினால் பரிகாசம் பண்ணப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து பரிகாசம் பண்ணப்பட்டார். இவர் எங்க பரிகாசம் பண்ணப்பட்டார் என்று சொன்னால், ஆதியாகம புத்தகம் 21:9-10 வாசித்தா, ஆகாரும் அவருடைய பையனும் அவளை பரிகாசம் பண்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் ஒரு தீர்மானம் பண்றாங்க, இந்த சாராள் அவளை தனி அனுப்பிச்சிடணும். ரெண்டு பேருமே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஈசாக்கா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள். ஆதியாகம புத்தகம் 22:2-9 மத்தியெழுதின சுவிசேஷம் 27:24-31 தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள். 8வது குறிப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் செய்து வந்தான், மெடிடேஷன். ஆதியாகமம் புத்தகம் 24:63, 25:21 சாயங்காலத்தில் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராக் காலங்களில் ஜெபித்து வந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:35, லூக் எழுதின சுவிசேஷம் 6:12 ரெண்டு பேருமே ஜெபத்துக்கு, தியானத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். 9வது காரியமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஈசாக்கு பலி செலுத்த மரக்கட்டைகளை சுமந்து கொண்டு போகின்றான். நமக்கு நல்லா தெரியும், ஆதியாகமம் புத்தகம் 22வது வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டனும் போய் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி திரும்பி வருவோம் என்று சொல்லி பையன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துகிட்டு வரும்போது பையன் கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, பலிக்கான ஆடு எங்கே? ஆகவே இவைகளை சும்மந்து வருக. அதே போல் மத்திய யோவான் எழுதின சுவிசேஷம் 19:17 சொல்கிறது, இயேசு சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு போனார், குற்றவாளிகளால் ஒருவராய் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சுமந்து கொண்டு போகின்றார். அவரால் சுமக்க முடியாத சூழ்நிலையிலே ஸ்திரனே ஓர் சீமோனை வைத்து அவள் சுமக்க வைக்கின்றார்கள். 10வது குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ரெண்டு பேருமே தங்களுடைய பிதாவினால் கைவிடப்பட்டவர்கள். ஆதியாகமம் புத்தகம் 22:10-22 வாசித்தா நமக்கு நன்றாக தெரியும், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுந்தரன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 22:12 பிதாவினால் கைவிடப்பட்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 27:46 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். ஏன்? தங்களுடைய பிதாவினால் கைவிடப்பட்ட சூழ்நிலை ரெண்டு பேரும். ஆகவேதான் ஈசாக்கு இயேசுக்கு முன் அடையாளமாக சொல்லப்படுகின்றார்.
ஈசாக்கினுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டு பலிபீடத்தினுடைய கட்டைகளின் மேல் வைத்து கிடத்தி வைக்கப்பட்டான். இயேசுவும் சிலுவை மரத்திலே ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் தொங்குகிறதாக நாம் பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19:18-30, கொலோசியர் எழுதின நிருபம் 2:15. இந்த சூழ்நிலையில் ரெண்டு பேருமே பலிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் மேல் கிடத்தப்படுகின்றார்கள். 12 குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இருவரும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர்கள். இது மட்டும் கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து மரணத்தை அடைந்து உயிர்த்தெழுந்தார், ரைட்டு. இவர் எங்க மரணத்தை சந்தித்தார்? இவரை மரணத்தை பார்க்கலையே. மரணத்தை பார்க்காத இவர் எப்படி இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க? அதற்கு ஆதாரமாக எபிரேயர்களின் நிருபம் 11:17-19 வரைக்கும் வாஸ்தே ஆகணும். திரும்ப அதை சொல்றேன், ரெண்டு பேரும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தவர்கள். இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து உயிர்த்தெழுந்தார், இவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தாரா என்பதை எபிரேயர்களின் நிருபம் 11:17 உங்களுக்காக வாசிக்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொடுத்தான். ஆகவே எபிரேயர்கள் ஆக்கிய சொன்னான், அவன் மரித்து உயிர்த்தெழுந்தான் என்று சொல்கின்றார். 13 குறிப்பாக நாம் பார்ப்பது, ஈசாக்கு மோரியா மலையில ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? ஆதியாகமம் 22 வாசித்தா நமக்கு தெரியும். இவர் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு கீழே இறங்கும் போது ரெபேக்காள் பிறந்துட்டான்னு சொல்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 22:20-22 வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எங்க பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் நடந்த பிறகு, ஒருவன் ஆபிரகாமத்தில் வந்து, மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் யார் என்றால், முதல் பேரான ஊட்ஸ் அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கெமுவேல், கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். அங்க பலி செலுத்திட்டு வரும்போது அங்க ஒரு குழந்தை பிறந்துடுச்சின்னு சொல்லப்படுது. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இயேசு கல்வாரியிலே தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த போது மனவாட்டியாக சபை பிறந்தது. ஏசாயா திகதர்சன புத்தகம் 53:10 நான் வாசித்தோம். சொன்னா, கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆகவே ஈசாக்கு பலி செலுத்தி வெளியே வரும்போது ரெபேக்காள் பிறந்தாள். இயேசு பலியாக்கப்பட்டு அவர் ஒப்பு கொடுத்த போது மனவாட்டியாகிய சபை பிறந்தது. 14 குறிப்பாக நாம் பார்க்கின்றோம், ஈசாக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு 100 பலனை அடைந்து ஐஸ்வர்யன் ஆனான். ஆதியாகமம் 26:12-14. இயேசுவும் தேவனால் உயர்த்தப்பட்டு சம்பூர்ண ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டார். பிலிப்பியர் 2:6-11, 9:23, வெளிப்படுத்தின விசேஷம் 5:12. ஆகவே இவரும் ஐஸ்வர்யன் ஆனார். அவர் ஐஸ்வர்யனாகி நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றுகின்றார்.
15 குறிப்பாக நாம் பார்க்கும்போது, ஈசாக்கு எலியேசர் மூலம் ரெபேக்காள் என்ற கன்னிகை ஆயத்தப்படுத்தி விவாகம் பண்ணினான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நிச்சயதார்த்தத்தில் நாம் படிப்போம். இந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவும் பரிசுத்தாவியான மூலமாய் ஆவிக்குரிய வரங்களினாலும் கனிகளினாலும் அலங்கரிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகளை ஆயத்தப்படுத்தி அவளை சேர்த்து கொள்ள வரப்போகின்றார். எப்போ? 2 Corinthians 11:2, Hebrews 5:26-27, வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-19. சில குறிப்புகளை மட்டும் மேலோட்டமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஒரே குமாரன், கடவுளுக்கு இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன். அநேக நாட்களுக்கு பிறகு ஈசாக்கு பிறந்தார், அநேக எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு கிறிஸ்து பிறந்தார். ஈசாக்குக்கு ஒரே மனவாட்டி ரெபேக்காள், ஆண்டவருக்கு ஒரே மனவாட்டி நம் சபை. சொந்த பிள்ளையினால் இந்த ஈசாக்கு பிற்காலத்தில் ஏமாற்றப்பட்டார். தன் சொந்த சீஷனினால் இயேசு ஏமாற்றப்படுகின்றார். இந்த ஒப்பீடு செய்கின்றோமே, நீங்கள் மனவாட்டி என்று சொல்லப்படுகிறது, இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? கண்ணில் முடி, ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக ஈசாக்கை நீ கொடுத்தீர். ஈசாக்கு பலி செலுத்தப்படும் போது ரெபேக்காள் பிறந்தாள். கிறிஸ்து பலியாக்கப்படும் போது அவருடைய சபை பிறந்தது என்று சொல்கின்றோமே, அந்த சபையிலே நாங்களும் ஒரு மனவாட்டியாக உம்மை ஆராதிப்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், வழி நடத்தும், பாதுகாப்பேறலும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாடி ஐக்கியம் ஆசுவாதம் வழி நடத்தும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று என்றிருப்பதாக, ஆமேன். அறிவிப்புகள்: நாளை தினம் பரிசுத்த புதன்கிழமை மாலை யோசேப்பும் கிறிஸ்துவும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்போம். பெரிய வியாழக்கிழமை அன்று மோசேயும் கிறிஸ்துவும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலும், பெரிய வெள்ளிக்கிழமை 12:30 இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளும், கலிலேயா மலையிலே இயேசு சொன்ன பாக்கியவான் வசனங்களும் சேர்த்து நாம் கேட்க இருக்கின்றோம். ஈஸ்டர் 2:30 ஆலய ஆராதனை நடைபெறும். ஈஸ்டர் 2 ஆலய ஆராதனை 10 திங்கட்கிழமை 6:30 நடைபெறும். அனைத்து ஆலய ஆராதனைகளும் ஜபசந்தியோடு கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மீண்டும் கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 182 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு 182. கிறிஸ்துவின் ரத்தம் நீதியும் என் அலங்கார சால்வையும், அதை உடுத்திட்டு அடியேன் தெய்வாசனத்தின் முன் நிற்பேன். 182 ஞான பாட்டை பாடுவோம். Oh.
நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குடி எங்கள் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே, தேவரங்களை பாவ சிறையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி சொல்லுக்கடங்காத துயரமும் வேதனைகளும் பாடுகளும் அடைந்து சிலுவை மரத்தில் மரணம் அடைந்தீர் என்பது உங்களுடைய சீரியல் மூலமாக எங்களை வெளிப்படுத்தின சத்தியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவர் எங்களுக்கு ரட்சிப்பருளும்படி எவ்வளவாய் துன்புறுத்தீர் என்பதை நாங்கள் நன்றியுள்ள சிந்தையோடு தியானிக்கவும் சொல்லுக்கடங்காத உடைய பாடுகளுக்கு காரணமாக இருந்த எங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டு நேர்மையாக நடக்கவும் எங்களை பரிசுத்தாவை கொண்ட துணை செய்தல வேண்டும் என்று பணிந்த மனதோடுமே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். பரமடலுக்கு எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்களே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, அன்றில் அப்பத்தின்றுதாரும் என் கடன் நாளைக்கு நாம் அளிக்கிறது போல என்று பாற்றலை மன்னியும் எங்கள் சோதனைக்கு பிரேசிக்கப்படாதும் திரும்ப தட்சத்துக்களும் ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க முடியல சுவாமி, ஆமீன். கத்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உண்மையில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. துதி பாடலாக 52 ஞானப்பட்டின் 10 சரணத்தை பாடுவோம். என் மூச்சொடுங்கும் அந்த கடையை கட்டிலும் நீர் எனக்காக இருந்த ரூபாக காண்பியும். அப்போ நான் உண்மை பார்த்து கண்ணோக்கி நெஞ்சிலே அணைத்து கொண்டு காத்து தூங்குவேன் என் இயேசுவே. 52 ஞானப்பட்டின் 10 சரணத்தை பாடுவோம். கிருபியாயிரும் சுவாமி, கிருபியாயிரும். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.